வணக்கம் நண்பர்களே, நமது வெங்கட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பதிவில் ரொம்பவே பேசப்படுகிற, அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாகிற, அது மட்டும் இல்லாமல் அதிகமான நாய் மோசடி நடத்தப்படுற ஒரு பிரீடான கோம்பை நாய் இனத்தை பற்றி பார்க்க போகிறோம். கோம்பை நாய், இது ஒரு மிக வீரமான ஆக்ரோஷமான தென்னிந்தியாவை சேர்ந்த மிகவும் பழமையான இனம். இந்த இனத்தை பற்றிய வரலாற்று தகவல்களை இப்போது பார்ப்போம். தி ஹீரோ ஸ்டோன்ஸ் கல்வெட்டுகள். கிபி 580 முதல் 630 வரையிலான காலகட்டத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளான தி ஹீரோ ஸ்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகிற கல்வெட்டுகளில் ஒரு மனிதனும் அவன் வளர்த்த நடுத்தர அளவிலான நாயும் உள்ளன. இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் என்ற கல்வெட்டுகள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை பொதுவாக போரின் போது வீர மரணம் அடைந்த வீரர்களுக்காக சிலை வடிக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் எடுத்தனூர், முருகமங்கலம், நரசிங்கபுரம், தச்சம்பாடி பகுதிகளிலும், கர்நாடகத்தில் அரிசிக்கீரை, ஹவேரி, ஷிமோகா, நாராயணகுடி போன்ற பகுதிகளிலும் இந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டின் போது இந்த இனம் போரின் போது அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதிகளில் பல்வேறு பண்டைய கோவில் சிற்பங்களில் நாம் இந்த போர் நாய்களின் சிற்பங்களை காண முடியும். இந்த கல்வெட்டுகள் மற்றும் சிலைகளின் உருவங்கள் நாம் இப்போது பார்க்கும் கோம்பை இன நாய்களின் உருவங்களை ஒத்து இருப்பதை காண முடிகிறது. இராணுவ நினைவுகள். கிபி 1802 ஆண்டில் கொலனல் ஜேம்ஸ் வெல்ஷ் எழுதிய பதிவில் அவர் இந்த இனங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அவர் மருது சகோதரர்களை எதிர்த்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியின் பிரிட்டிஷ் ஆர்மியோட தலைமை அதிகாரி. அவர் 2வது பாளையக்காரர் போரின் போது மருது பாண்டி சகோதரர்களை கொன்று போரில் வெற்றி கண்டவர். அவர் தனது வாழ்க்கை வரலாற்றை புத்தகமான மிலிட்ரி ரெமினிசன்ஸ், இராணுவ நினைவுகள் என்ற புத்தகத்தில் பரியாக் டாக் போன்று தோற்றம் கொண்ட சில நடுத்தர அளவிலான நாய்கள் புலியை எதிர்த்து வெற்றி கண்டன என்று இதன் ஆக்ரோஷத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வு தென்னிந்தியாவின் மைசூர் பகுதியில் நடந்ததாக பதிவு செய்துள்ளார். ஆனால் இவர் அந்த நாய் இனத்தை எந்த பெயரிலும் குறிப்பிடவில்லை. மதுரா கண்ட்ரி. கிபி 1868 வரலாற்று வல்லுநரான ஜேம்ஸ் ஹென்றி நெல்சன் தான் எழுதிய மதுரா கண்ட்ரி என்ற புத்தகத்தில் நடுத்தர அளவிலான, அதாவது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய செவல நிறத்தில் உள்ள இந்த நாய்கள் ரொம்பவும் ஆக்ரோஷமானவை என்றும், சண்டையின் போது இரக்க குணம் அற்றவை என்றும் இந்த நாய் இனத்தின் குணங்களை குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இவரும் இந்த நாய்களுக்கு எந்த ஒரு பெயரும் குறிப்பிடவில்லை. இந்த இரு சான்றுகள் நடுத்தர அளவிலான, ஆக்ரோஷமான மற்றும் செவலை நிற நாய் இனத்தை பற்றி விவரிக்கின்றன. இந்த சான்றுகள் கோம்பை இனத்தின் தோற்றத்தோடும் குணங்களோடும் பெருமளவில் ஒத்துப்போகின்றன. இவர்கள் இந்த இனத்தை எந்த பெயரிலும் கூறாதது அக்காலத்தில் இந்த இனத்திற்கு எந்த ஒரு பெயரும் சூட்டப்படவில்லை என்ற புரிதலை உணர்த்துகிறது. தி இந்தியன் டாக். கிபி 1962 விலங்கியல் ஆராய்ச்சியாளரான டபிள்யூ.வி. சோமன் தான் எழுதிய தி இந்தியன் டாக் என்ற புத்தகத்தில் இந்த செவலி நிற மற்றும் கருவாய் நாய்களை கோம்பை என்றும், இதன் பூர்வீகம் ராமநாதபுரமாக இருக்கக்கூடும் எனவும், இந்த நாய்கள் 1960 மற்றும் 62 ஆண்டுகளில் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நாய்களின் அடையாளங்களை கூறுகையில், இவை அதிகம் உயரம் இல்லாத, நீளமான காதுகளை கொண்டில்லாத, கரும் கண்களை கொண்ட மிகவும் ஆக்ரோஷமான ஓர் நாய் இனம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அடையாளங்கள் அதாவது கருவாய், செவலை நிறம், நீண்ட காதின்மை மற்றும் நடுத்தர அளவு போன்ற அடையாளங்கள் நாம் தற்போது காண்கிற கோம்பை இனத்தில் பெருமளவு காண முடியும். தி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. இந்த கோம்பை என்ற பெயரின் காரணம் ஊர் பெயர் அல்ல, அது மலையின் ஒரு சில பரப்பு
அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் உள்ள ஒரு வளமான மற்றும் தாழ்வான பகுதி என்று வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரான மிஸ்டர் மாதவியா கிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிட்டத்தட்ட 160,000 கிலோமீட்டர் பரப்பில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற 6 மாநிலங்களில் காணப்படுகிறது. ஆனால் கோம்பை என்ற இந்த இனம் அதிகமாக தமிழ்நாட்டு மலைத்தொடர்களிலும் கர்நாடக எல்லைகளிலும் இருந்திருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிபி 1996 தான் எழுதிய நாவலான கதிரேசன் செட்டியாரின் காதல் என்ற நாவலை எழுதும் பொழுது கோம்பை என்பதற்கான பெயர் காரணத்தை கூறியுள்ளார். இந்த இனத்தின் புகைப்படத்தை தன்னுடைய நாவலின் அட்டை பக்கத்திலும் பதிவிட்டிருக்கிறார். அவரது குறிப்பின்படி கோம்பை நாய்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல கர்நாடகத்திலும் இருந்திருக்கக்கூடும் என அறிய முடிகிறது. இதை கல்வெட்டு சான்றுகளும் முன்னரே குறிப்பிடப்பட்ட அறிஞர்களின் கூற்றுகளும் மெய்ப்பிக்கின்றன. தி அல்டிமேட் டிக்ஷனரி ஆஃப் ஓவர் 100 டாக் பிரீட்ஸ் கிபி 2001 மற்றொரு விலங்கியல் ஆராய்ச்சியாளரான டெஸ்மோன் மாரிஸ் தான் எழுதிய தி அல்டிமேட் டிக்ஷனரி ஆஃப் ஓவர் 100 டாக்ஸ் பிரீட் என்ற புத்தகத்தில் இந்த கோம்பை இனம் ரொம்ப வலிமையான, அதிக உடற்சக்திகளை கொண்ட, எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் வாழக்கூடிய, மன மற்றும் உடல் வலிமை கொண்டவை என்று இதன் பண்பை கூறியுள்ளார். இந்த இனங்கள் ஜமீன்தார்களின் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினால் வளர்க்கப்பட்டவை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த இனத்தின் தற்போதைய நிலைமை கேள்விக்கு உரியது என்றும் இந்த இனம் அழியும் தருவாயில் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தி புக் ஆஃப் இந்தியன் டாக் சமீப காலத்தில் இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்டோரியன் மற்றும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுமான தேசிய விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் தியோடர் பாஸ்கரன் 2017 தான் எழுதிய தி புக் ஆஃப் இந்தியன் டாகில் என்ற புத்தகத்தில் கோம்பை இனத்தை பற்றி மிக தெளிவாக எழுதியுள்ளார். இந்த இனம் தற்போது போலி வியாபாரிகள், அதாவது தெருநாய்களை ஏமாற்றி கோம்பை என்று விற்பவர்கள், இன விரோதிகள், அதாவது இப்படிப்பட்ட ஒரு இனம் இல்லை என்று கூறுபவர்கள், மற்றும் போலி நாய் உற்பத்தியாளர்கள், அதாவது அதிக குட்டிகள் ஈட்டுவதற்காகவும் அதிக விலைக்கு விற்பதற்காகவும் மற்ற அயல்நாட்டு நாய் இனங்களோடு இணை சேர்ப்பவர்கள் என ஒரு பெரும் கூட்டத்தினால் இந்த இனமானது அழியும் தருவாயில் உள்ளது. இது நமது தேசத்தின் ஒரு பன்மையான இனமாக இருந்தாலும் இந்த இனத்தை பற்றி இந்த சிலைகள், கல்வெட்டுகள் மற்றும் இந்த காணொலியில் குறிப்பிடப்பட்ட அறிஞர்களின் குறிப்புகளை தவிர வேற எந்த பதிவும் ஆராய்ச்சி நிபுணர்களால் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்றைய தேதியில் இந்த இனத்தை பற்றி பல விதமான கட்டுக்கதைகள், தவறான செய்திகள் என சமூக ஊடகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நமது இந்த காணொலி பதிவின் எண்ணம் 2. 1. இந்த இனத்தின் உண்மை தன்மையை மக்களிடம் கூறுவது. 2. இந்த இனத்தினை மீட்டெடுப்பது. இந்த இனம் போலி வியாபாரிகளிடமிருந்தும் இன விரோதிகளிடமிருந்தும் போலி நாய் உற்பத்தியாளர்களிடமிருந்தும் காப்பாற்றப்படுமா? மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.